எனது அன்பு குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று மனித உறுப்பு மண்டலத்தின் தொடர்ச்சியாக இரத்த ஓட்ட மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலத்தை பற்றி காண இருக்கின்றோம் இந்த உறுப்பு மண்டலங்கள் எவ்வாறு உருவாகின்றன இந்த மனித உடலின் அடிப்படை அழகான செல்கள் இணைந்து திசுக்களை உருவாக்குகின்றன ஒரே செயல்களை செய்யக்கூடிய திசுக்கள் ஒன்றிணைந்து உறுப்புகளை உருவாக்குகின்றன உறுப்புகள் இணைந்து உறுப்பு மண்டலத்தை உருவாக்கி இருக்கின்றது என்பது நமக்கு தெரியும் அந்த உறுப்பு மண்டலத்திலே நாம் இன்று இரத்த ஓட்ட மண்டலத்தையும் நரம்பு மண்டலத்தையும் இந்த வகுப்பில் படிக்க இருக்கின்றோம் முதலில் நாம் காண இருப்பது இரத்த ஓட்ட மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் இதயம் இரத்த குழாய்கள் மற்றும் இரத்தம் ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த இரத்த ஓட்ட மண்டலம் நமது உடலில் உள்ள சுவாச வாயுக்கள் அதாவது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு உணவு சத்து பொருட்கள் ஹார்மோன்கள் கழிவு பொருட்கள் போன்றவற்றை கடத்துகிறது மேலும் இந்த இரத்த ஓட்ட மண்டலம் தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய் கிருமிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கிறது மேலும் உடலின் வெப்பநிலையை ஒரே சீராக வைக்கவும் உதவி செய்கின்றது முதலிலே மனித இரத்த ஓட்ட மண்டலத்தில் இதயத்தை பற்றி காண்போம் இதயம் நமது இதயம் மார்பு அறையில் இரண்டு நுரையீரல்களுக்கு இடையே அமைந்துள்ளது நமது இதயம் நான்கு அறைகளை கொண்டது இதயம் இரு சுவர்களை உடைய பெரிகாரிடம் என்கின்ற உரையினால் சூழப்பட்டுள்ளது நமது இதயம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து இரத்தத்தை உந்தி மற்ற பாகங்களுக்கு அனுப்புகிறது இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதயத்தின் படம் மாணவர்களே அந்த இதயத்தின் படத்தை நன்றாக பாருங்கள் இதில் ஒரு ஐந்து இதய உறுப்புகள் உங்களிடையே காட்டப்பட்டிருக்கின்றன அதனை கவனமாக பாருங்கள் முதலிலே ஊதா நிறத்திலே காணப்படக்கூடியது சைனஸ் முடிச்சி என்று அழைக்கப்படுகின்றது அடுத்ததாக வலதிலே வலது ஆரிக்கலும் வலது வென்றிக்களும் அதற்கு கீழாக வலது வென்றிக்கல் என்கின்ற இரண்டு அறைகள் காணப்படுகின்றது இந்த வலது ஆரிக்களிலே ஏற்றியோ வென்றிகுளார் முடிச்சி என்பது காணப்படுகின்றது அதேபோல் இடதுபுறத்திலே இரண்டு அறைகள் இடது ஆறுக்கல் எனவும் இடது வென்றிக்கல் எனவும் இரண்டு அறைகள் காணப்படுகின்றன ஆக இதயத்திலே மொத்தம் ஐந்து உறுப்புகளை நாம் பார்த்தோம் ஒன்று சைனஸ் முடிச்சு அடுத்ததாக வலது ஆறுக்கள் அதேபோல் வலது வென்றிக்கள் இடது ஆறுக்கள் இடது வென்றிக்கல் இந்த ஆருக்களினை ஏற்றியம் என்று ஆங்கிலத்திலே அழைப்பார்கள் என்ன மாணவர்களே நாம் இப்பொழுது இதயத்தின் உறுப்புகளை கண்டோம் அல்லவா இதில் முதலாவதாக நாம் இரத்த குழாய்களை பற்றி காண்போம் நமது உடலிலே மூன்று வகையான இரத்த குழாய்கள் உள்ளன அவை என்னவென்று பார்ப்போமா நமது இரத்த குழாய்கள் முதலாவதாக தமணிகள் இரண்டாவதாக சிறைகள் மூன்றாவதாக தந்துகிகள் ஆகும் தமனிகள் என்பது ரத்தத்தில் ஆக்சிஜன் கலந்த இரத்தத்தை நமது உடல் முழுவதும் எடுத்து செல்லக்கூடிய இரத்த குழாயாகவும் சிறைகள் என்பது அசுத்த ரத்தம் அதாவது கார்பன் டை ஆக்சைடு தாங்கிய இரத்தத்தை உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளில் இருந்து மீண்டும் வெளிக்கொணர்வதற்கு உதவியாகவும் இருக்கின்றது இந்த இரத்த குழாய்கள் மூடிய வளைப்பின்னல் போன்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி அதன் வழியாக இரத்தத்தினை நமது உடல் முழுவதும் எடுத்து செல்கின்றன அடுத்ததாக நாம் இப்பொழுது ரத்தத்தை பற்றி காண்போம் ரத்தம் ஒரு திரவ இணைப்பு திசுவாகும் ரத்தம் ஒரு திசு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளே ரத்தம் ஒரு திசுவாகும் ரத்தம் பிளாஸ்மா மற்றும் இரத்த அணுக்களை கொண்டுள்ளது இரத்தத்தை இரண்டு பகுதி பொருட்களாக பிரிக்கலாம் ஒன்று பிளாஸ்மா மற்றொன்று இரத்த அணுக்கள் இரத்த அணுக்கள் மூன்று வகைப்படுகின்றன இரத்த அணுக்கள் மூன்று வகைப்படுகின்றன ஒன்று இரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசி என்று சொல்வார்கள் ரெட் பிளட் செல்ஸ் இரத்த சிவப்பு அணுக்கள் அதனால்தான் இரத்த சிவப்பணுக்கள் நமது உடலிலே காணப்படுவதன் காரணமாகத்தான் நமது இரத்தம் சிகப்பு நிறத்திலே காணப்படுகின்றது அதனுடன் இரத்த வெள்ளை அணுக்கள் டபிள்யூ பிசிஸ் என்று சொல்வார்கள் ஒயிட் பிளட் செல்ஸ் இந்த இதனுடன் சேர்ந்து மூன்றாவதாக இரத்த தட்டுக்கள் என்று சொல்லக்கூடிய பிளேட்லெட்ஸ் காணப்படுகின்றது இப்பொழுது இரத்த அணுக்களை பற்றி பார்த்தோம் இரத்த அணுக்கள் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றன ஒன்று ஆர்பிசிஸ் என்று சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல் இரத்த சிவப்பணுக்கள் என்றும் டபிள்யூ என்று சொல்லக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் அதாவது இரத்த வெள்ளை அணுக்கள் என்றும் மூன்றாவதாக பிளேட்லெட்ஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த தட்டுக்களும் அடங்கும் அடுத்ததாக இரத்த சிவப்பணுக்கள் நாம் ஏற்கனவே படித்திருக்கின்றோம் இரத்த சிவப்பணுக்கள் எலும்பு மஜ்ஜையில் உருவாக்கப்படுகின்றன இரத்த சிவப்பணுக்கள் எலும்பின் மஜ்ஜையில் இருந்து உருவாக்கப்படுகின்றது இப்பொழுது நான் நமது புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடினை உங்களிடம் சொல்ல இருக்கு அந்த செயல்பாடு என்ன நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உடனே நாம் மருத்துவரிடம் சொல்வோம் மருத்துவர் உடனே நமது கையினை பிடித்து ஒரு நாடி துடிப்பை ஆராய்வார் நமது உடலிலே எவ்வாறு துடிப்பு இருக்கின்றது என்பதை ஆராய்வார் அந்த நாடி துடிப்பை நாம் எவ்வாறு காண்பது என்பதை குறித்து இந்த செயல்பாடு இருக்கின்றது இந்த செயல்பாட்டில் நமது நாடி துடிப்பை நாமே உணரக்கூடிய வகையிலே இந்த செயல்பாடுகளை செய்து பார்ப்போம் இந்த நாடி துடிப்பு எதனால் ஏற்படுகின்றது ரத்தம் நமது உடல் முழுவதும் பாய்கின்றது அந்த இரத்தம் தமனியில் பாய்வதை அந்த தமனியின் துடிப்பை அந்த இதயத்தின் துடிப்பை நாம் நாடி துடிப்பு என்கின்றோம் இப்பொழுது பாருங்கள் மாணவர்களே இந்த நாடி துடிப்பை எவ்வாறு காண்பது நமது வலது கையினை எடுத்துக்கொள்வோம் இதிலே ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் எடுத்துக்கொள்வோம் இது இரண்டையும் இணைத்து இந்த இடது மணிக்கட்டு இந்த இடது மணிக்கட்டிற்கு கீழாக நன்றாக இதை அமுக்குவோம் இப்படியாக இப்படியாக அமுக்கும் பொழுது நிச்சயமாக நன்றாக பாருங்கள் நான் எப்படி இருக்கிறேன் என்று பாருங்கள் இவ்வாறு அமுக்கும் பொழுது தமணியிலே தமணியிலே ரத்தத்தின் ஓட்டம் நமக்கு நாடி துடிப்பாக வருகின்ற இப்படியாக நாம் கிட்டத்தட்ட ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் இந்த நாடி துடிப்பினை நாம் பார்க்க வேண்டும் எனக்கு நன்றாக தெரிகின்றது தமணி துடித்து கொண்டிருப்பதை என்னால் உணர முடிகின்றது குழந்தைகளே நீங்களும் உங்களுடைய நாடி துடிப்பினை நன்றாக பாருங்கள் சரி ஒரு சராசரி மனிதனின் நாடி துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு இருக்க வேண்டும் ஒரு சராசரி மனிதனின் நாடி துடிப்பு எழுபத்தி இரண்டு முதல் எண்பது துடிப்புகள் ஒரு நிமிடத்திற்கு இருக்க வேண்டும் இந்த துடிப்புகள் மிக அதிகமானால் அதனை மருத்துவர்கள் ஹை பிளட் பிரஷர் பிபி என்று கூறுகிறார்கள் ஆக ஒரு சராசரி மனிதனுடைய நாடி துடிப்பானது ஒரு நிமிடத்திற்கு எழுபத்தி இரண்டு முதல் எண்பது வரை இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு இந்த செயல்பாடுகளின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இதேபோல் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது உங்களுடைய உறவினர்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அண்ணன்மார்கள் தங்கைமார்கள் உங்களது அப்பா அம்மா ஆகியோருக்கு நீங்கள் உங்களை ஒரு மருத்துவராக நினைத்து அவர்களுடைய நாடி துடிப்பையும் ஆராயுங்கள் சரி இப்பொழுது புத்தகத்தில் இருக்கக்கூடிய படத்தினை மீண்டும் பாருங்கள் நாம் இரத்த ஓட்ட மண்டலத்தை முழுவதுமாக பார்த்து இருக்கின்றோம் இந்த படத்தை நன்றாக பாருங்கள் இந்த படத்திலே நாம் மேலிருந்து கீழாக ஒவ்வொன்றாக வருவோம் முதலிலே இந்த படத்திலே காட்டப்பட்டிருக்கக்கூடியது மேற்பெருஞ்சிறை அடுத்ததாக பெருந்தமணி மேற்பெருஞ்சிறை சிறையிலே எப்பொழுதும் கெட்ட ரத்தம் என்பது ஓடிக்கொண்டிருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பெருந்தமணி தமணியிலே எப்பொழுதும் நல்ல ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இதயம் உடலின் அனைத்து பகுதிகளிலும் குருதியை உந்தி தான் நாம் இதயம் என்று அழைக்கின்றோம் அடுத்ததாக நாம் குருதி நுண் நாணங்களை பார்க்கின்றோம் குருதி நுண் நாளங்கள் இவை மிகவும் குறுகலான நாளங்களாகும் இவை அனைத்தும் தமணிகளின் முனைகளை சிறைகளோடு இணைக்கின்றன தமனிகளின் முனைகளை சிறைகளோடு இணைக்கின்றன ஏனென்றால் நல்ல ரத்தம் தமணியிலே செல்கின்றது சிறையிலே கெட்ட ரத்தம் செல்கின்றது ஆக தமணிகளே சிறைகளோடு இணைக்கக்கூடிய அந்த வேலையை குருதி நுண்ணாணங்கள் செய்கின்றன இவை ஆக்சிஜன் மற்றும் சீரணித்த சத்து உணவுப் பொருட்களை மற்ற உறுப்புகளுக்கு அளித்து அங்கிருந்த கழிவுப் பொருட்களை ஏற்று அங்கிருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அந்த கழிவுப் பொருட்களை சிறையின்களின் வழியாக வெளியேற்றுகிறது அடுத்ததாக நாம் நுரையீரல் தமணியை பற்றி பார்க்க வேண்டும் தமணி என்று எடுத்துக்கொண்டோமானால் அதில் நல்ல ரத்தம் மட்டுமே செல்கின்றது என்பது நமக்கு தெரியும் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய நுரையீரல் தமனி அதிலிருந்து வேறுபட்டது வலது இருந்து நுரையீரலுக்கு ரத்தத்தை இது எடுத்து செல்கின்றது எங்கிருந்து வலது வென்றிக்கலில் இருந்து நுரையீரலுக்கு இது இரத்தத்தை எடுத்து செல்கின்றது இந்த நுரையீரல் தமணியிலே கெட்ட ரத்தம் செல்கின்றது அடுத்ததாக நாம் நுரையீரல் சிறை சிறை என்றால் நாம் முன்பே சொல்லியிருக்கின்றோம் சிறையிலே அசுத்த ரத்தம் செல்லும் என்று சொல்லுகின்றோம் ஆனால் இந்த நுரையீரல் சிறை இது நுரையீரலில் இருந்து நுரையீரலிலிருந்து இரத்தத்தினை இடது ஏற்றியம் இடது ஏற்றியத்திற்கு எடுத்து வருகின்றது சரி இந்த நுரையீரல் சிறையிலே நல்ல ரத்தம் வருகின்றது எங்கிருந்து இருந்து நல்ல ரத்தமானது இங்கு வருகின்றது அடுத்ததாக நாம் பார்த்து கொண்டிருப்பது தமனிகள் தமணிகள் இவை வெளிர் சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்றன தமனிகள் வெளிர் சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்றன ஆதலால் இங்கு இரத்த ஓட்டம் தமணிகளிலே செல்வதை சிகப்பு நிறத்திலே காட்டியிருப்பார்கள் இவை இதயத்திலிருந்து உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் குருதியை அதாவது இரத்தத்தை எடுத்து செல்கின்றன நுரையீரல் தமணியை தவிர ஏற்கனவே சொல்லிட்டோம் நுரையீரல் தமணியை தவிர மற்ற அனைத்து தமணிகளும் சுத்த இரத்தத்தினை கடத்துகின்றன அடுத்து சிறைகள் சிறைகள் கரும் சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்றன நாம் படத்திலே பார்க்கும் பொழுது ஊதா நிறத்தில் காண்பதுதான் கரும் சிவப்பு நிறம் இந்த சிறைகள் கரும் சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்றன இவை உடலின் பிற பகுதிகளில் இருந்து இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டு வருகின்றன நுரையீரல் சிறைகளை தவிர நுரையீரல் சிறைகளை தவிர மற்ற சிறைகளில் அசுத்த ரத்தமானது கடத்தப்படுகின்றது அந்த நுரையீரல் சிறையில் மட்டும் சுத்த ரத்தமானது கடத்தப்படும் ஆனால் நுரையீரல் சிறையில் நல்ல ரத்தமும் மற்ற சிறைகளில் அசுத்த ரத்தமும் கடத்தப்படுகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம் சரி இப்பொழுது உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விளைகின்றேன் அன்பு குழந்தைகளே நீங்கள் இரத்த தானம் செய்ய முடியுமா இரத்த தானம் எதற்காக ஒரு மருத்துவமனையிலே ஒரு நோயாளியின் தேவைக்காக இரத்தத்தை நாம் ஒரு தற்காலிக இரத்த வங்கியில் சேமித்து வைக்கின்றோம் சரி ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிக்கு நமது ரத்தம் உதவிகரமாக இருக்கும் அவரின் உயிரை காப்பாற்றக்கூடியதாகவும் இருக்கும் நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்டேன் நீங்கள் இரத்த தானம் செய்ய முடியுமா நீங்கள் இரத்த தானம் செய்ய இயலாது ஏன் இரத்த தானம் உங்களால் செய்ய இயலாது என்றால் இரத்த தானம் செய்வதற்கு குறைந்தபட்சம் பதினெட்டு வயது நிரம்பி இருக்க வேண்டும் அதேபோல் போல் இரத்த தானம் செய்வதற்கு நமது உடல்நிலையும் சீராக இருக்க வேண்டும் ஆக பதினெட்டு வயது நிரம்பியவர் மற்றும் உடல்நிலை சீராக இருப்பவர் மட்டுமே இரத்த தானம் செய்ய முடியும் இந்த படத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு நபர் தனது இரத்தத்தை தானம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆக இரத்த தானம் செய்வது மிகவும் நல்லது ஆனால் குழந்தைகளே உங்களின் பதினெட்டு வயதுக்கு மேல் நீங்களும் இரத்த தானம் செய்யுங்கள் அடுத்ததாக இரண்டாவது பகுதியான நரம்பு மண்டலத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் நரம்பு மண்டலம் மனிதனுக்கு நன்கு வளர்ச்சி அடைந்த நரம்பு மண்டலம் அமையப்பெற்றுள்ளது நரம்பு மண்டலம் நியூரான்கள் அல்லது நரம்பு செல்களால் அந்த நரம்பு செல்களுக்கு பெயர் நியூரான்கள் இந்த நரம்பு மண்டலத்தில் மூளை தண்டுவடம் உணர்ச்சி உறுப்புகள் மற்றும் நரம்புகளும் உள்ளன நரம்பு மண்டலமும் நாளமில்லா சுரப்பி மண்டலமும் இணைந்து கடத்துதல் ஒருங்கிணைப்பு ஆகிய இரண்டு முக்கிய பணிகளை செய்கின்றன நரம்பு மண்டலத்திலே இரண்டு பணிகள் ஒன்று கடத்துதல் அடுத்தது ஒருங்கிணைப்பு என்கின்ற இரண்டு பணிகளை செய்கின்றது இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்த்து கொண்டிருப்பது நரம்பு மண்டலம் இந்த நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மூன்று முக்கிய உறுப்புகள் மூளை தண்டுவடம் மற்றும் பக்க நரம்புகள் முதலிலே நாம் மூளையை பற்றி காணும் மூளை மூளை கபாலத்திற்கு உள்ளே காணப்படுகின்றது இது மத்திய நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதி இந்த மூளை உடல் முழுவதும் நடைபெறக்கூடிய அனைத்து செயல்களையும் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துகிறது மேலும் இது நினைவாற்றல் மற்றும் ஞாபக சக்தி ஆகியவற்றின் உறைவிடமாக உள்ளது அடுத்ததாக நமது மூளையின் இருந்து தோன்றக்கூடிய தண்டுவடத்தினை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த தண்டுவடம் மூளைத் தண்டின் நீட்சியாக கீழ் நோக்கி செல்லும் உறுப்பு ஆகும் இது நரம்பு நார்களினால் நாள் ஆனது இது மூளைக்கும் மூளையிலிருந்தும் சமிக்ஞைகளை கடத்துகிறது இது மூளையுடன் இணைந்து மத்திய நரம்பு மண்டலமாகின்றது அடுத்ததாக நாம் இரண்டு விதமான நரம்புகளை இங்கே பார்த்திருக்கின்றோம் ஒன்று ஊடுகதிர் நரம்பு எங்கு இந்த இடுப்பு பகுதியில இருக்கின்றது அல்லவா அதை இடை காஸ்டல் நரம்பு என்று அழைப்பார்கள் அடுத்ததாக இங்கு கைகளிலே காணப்படக்கூடிய ஆர நரம்பு அடுத்ததாக இங்க கால்களில் இருக்கக்கூடிய தொடைகளிலே காணப்படக்கூடிய தொடை நரம்பு இந்த நரம்புகள் அனைத்தையும் சேர்ந்து நாம் பக்க நரம்புகள் என்று அழைக்கின்றோம் இந்த பக்க நரம்புகள் நரம்பு திரள்கள் இணைந்து உருவான ஒரு வலைப்பின்னல் போன்ற அமைப்பினை ஏற்படுத்துகின்றன இந்த வலைப்பின்னல் மத்திய நரம்பு மண்டலத்திற்கும் மத்திய நரம்பு மண்டலத்தில் இருந்து நமது உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் சகிச்சைகளை கடத்துகின்றன இப்பொழுது இந்த நரம்பு மண்டலத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும் நாம் அறிந்து கொள்வோம் முதலிலே மூளை இப்பொழுது நீங்கள் மூளையை பார்த்துக் கொண்டு இந்த மூளையிலே நீங்கள் படத்தையும் பாருங்கள் இதனை நாம் பெருமூளை என்று சொல்லுகின்றோம் இந்த பெருமூளையின் அடிப்பகுதியை அதாவது இந்த பகுதியை இந்த பெருமூளை இருக்கின்றது இந்த பெருமூளையின் அடிப்பகுதியை நாம் சிறுமுலை என்று அழைக்கின்றோம் இந்த சிறுமுலையில் கீழிருந்துதான் அதாவது முகுலத்தில் இருந்துதான் இந்த தண்டுவடமானது தோன்றி கீழ் நோக்கி செல்கின்றது இதுதான் மூளையின் பகுதிகள் அடுத்ததாக நாம் தண்டுவடத்தை பற்றி பார்ப்போம் தண்டுவடம் தண்டுவடம் பின்முலையில் உள்ள முகுலத்தின் தொடர்ச்சியாகும் தண்டுபடம் பின்முலையில் உள்ள முகூலத்தின் தொடர்ச்சியாகும் இது முதுகெலும்பு தொடரினால் மூடப்பட்டிருக்கின்றது தண்டுபடமானது மூளையை உடலில் உள்ள பல்வேறு பாகங்களோடு நரம்புகளினால் இணைக்கக்கூடிய அமைப்பாக உள்ளது ஆக தண்டுபடம் எங்கு காணப்படுகின்றது பின்மூலையிலே இது முகுலத்தின் தொடர்ச்சியாக காணப்படுகின்றது அடுத்ததாக நாம் நரம்பு மண்டலத்தின் செயல்களை இப்பொழுது படத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகள் இந்த மத்திய நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகள் என்ன இந்த படம் தெளிவாக காட்டுகின்றது மாணவர்களே இந்த படத்தினை பாருங்கள் இங்கு என்ன காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஒரு மாங்காய் கிளையிலிருந்து தொங்குகின்றது அதனை மனிதனின் கண் நோக்குகிறது இப்பொழுது அந்த மாங்காய் என்கின்ற ஒரு காட்சி பொருள் அந்த காட்சி கண்ணிற்கு வருகின்றது அதைதான் நாம் ஒன்று என்று சொல்வோம் இது முதல் செயல்பாடு இப்பொழுது கண்ணிலே ஏற்படுத்தக்கூடிய அந்த காட்சி பொருள் நேராக மூளைக்கு செல்கின்றது இது இரண்டாவது செயல்பாடு மூன்றாவது செயல்பாடு மூளை இப்பொழுது அந்த கை என்கின்ற உறுப்பிற்கு ஒரு சமீஞை ஏற்படுத்துகிறது என்ன இது மாங்காய் அதை இந்த கையின் உதவி கொண்டு பறிக்கலாம் அல்லது பறிக்கக்கூடாது என்கின்ற கட்டுப்பாடுகளை எல்லாம் சமிஞ்ஞையை இது அனுப்புகின்றது இங்கு மூன்று விதமான செயல்பாடுகள் செய்யப்படுகின்றன ஒன்று உணர்ச்சி உள்ளீடு அதாவது உணர் உறுப்புகளில் இருந்து சமிக்கைகளை கடத்துகிறது அடுத்ததாக இந்த சமிக்கைகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றது உணர்ச்சி சமிச்சைகள் ஒருங்கிணைந்து வெளிப்பாடுகளை உருவாக்குதல் மற்றும் பதில்களை உருவாக்கப்படுகின்றது அடுத்ததாக அந்த ஒருங்கிணைப்பு நிகழ்ந்த பிறகு இப்பொழுது அந்த செயலானது வெளிப்படுகிறது அது என்னவென்றால் மூளை மற்றும் தண்டுபடத்தில் இருந்து சமிக்கைகளை செயல்படும் உறுப்புகளாகிய தசை மற்றும் சுரப்பி செல்களுக்கு கடத்தப்படுகின்றது சரி உங்களின் தகவலுக்காக நமது மூளை நமது மூளை எவ்வளவு ஞாபக சக்தி உடையது தெரியுமா நமது மூளையில் நூறு மில்லியனுக்கு அதிகமான தகவல்களை ஒருவர் வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும் என்பது மிகப்பெரிய உண்மை இது பல்லாயிரம் கம்ப்யூட்டர் என்று சொல்லக்கூடிய கணினியின் நினைவாற்றலை விட மிகப்பெரிய செயல்பாடு ஆகும் நான் உங்களிடம் சில கேள்விகளை கேட்க ஆசைப்படுகின்றேன் பதில் சொல்ல நீங்கள் தயார்தானே சரி கேள்வி ஒன்று சராசரி மனிதனின் நாடி துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை என்று கூற இயலுமா சரியாக சொன்னீர்கள் எழுபத்தி இரண்டு முதல் எண்பது முறை இரண்டாவது கேள்வி நாம் இரத்த குழாய்களிலே தமணிகள் என்று பார்த்தோம் அந்த தமனிகளில் எத்தகைய இரத்தம் கடத்தப்படுகின்றது என்பதை கூற இயலுமா என்ன ஆச்சரியம் சரியாக சொன்னீர்கள் தமணிகளிலே நல்ல ரத்தம் செல்கின்றது அடுத்ததாக நமது உடலிலே இருக்கக்கூடிய உறுப்புகளிலே கட்டுப்பாட்டு மையம் என்று எதனை அழைக்கின்றோம் சொல்லுங்க கேக்கல கேட்கல நல்லா சொல்லுங்க மூளை சரியாக சொல்லி இருக்கிறீர்கள் மிகவும் சந்தோஷம் ஆக நாம் இன்று நமது பாடத்தில் மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலத்தை பார்த்தோம் அல்லவா அடுத்ததாக பாடத்தின் இறுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இணைய செயல்பாடு மனித உடல் அமைப்பியல் என்கின்ற அந்த இணைய செயல்பாட்டை உங்களிடம் செய்து காட்டுகின்றேன் மாணவர்களே நீங்களும் இந்த வகுப்பு முடிந்த பிறகு அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து இந்த பாடத்தில் நமது இதயம் எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதை அந்த இணையத்தின் வாயிலாக கற்றுக்கொள்ளுங்கள் வாருங்கள் இணையத்தின் மூலம் கற்போம் அன்பு குழந்தைகளே நமது புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இணைய செயல்பாடை நாம் இப்பொழுது செய்து பார்ப்போமா இந்த இணைய செயல்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கியூஆர் கோடை நீங்களும் பயன்படுத்தி என்னுடன் சேர்ந்து இந்த விளையாட்டை விளையாடலாமா இந்த விளையாட்டின் மூலம் நமது இதயம் எவ்வாறு மனித உடலில் காணப்படுகின்றது என்பதையும் அதன் உறுப்புகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதையும் நாம் இப்பொழுது காண்போம் மார்பு கூடானது உங்களிடையே காட்டப்படுகின்றது இப்பொழுது இந்த நுரையீரலை பாருங்கள் இரண்டு புறமும் இரண்டு நுரையீரல் காணப்படுகின்றது இதயத்தை நன்றாக பாருங்கள் மாணவர்களே இவ்வாறு நீங்கள் அந்த லேயரை குறைத்து கொண்டே செல்லும் பொழுது அந்த இதயமானது நன்காக இப்பொழுது இரத்தத்துடன் இணைந்துள்ளது இந்த இரத்தத்தில் இணைந்துள்ள ரத்தம் இருக்கக்கூடிய அந்த இதயத்திலே நமக்கு நான்கு விதமான அறைகள் உள்ளன என்பதை உங்களுக்கு தெரியும் இப்பொழுது காட்டப்படுகின்ற அறையானது ரைட் ஆட்ரியம் என்று சொல்லக்கூடிய வலது ஆரிக்கிள் என்று ரைட் வென்றிக்கல் என்று சொல்லக்கூடிய வலது வென்றிக்கலை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம் இப்பொழுது நமது இரண்டு அறைகளை பார்க்கின்றோம் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கக்கூடியது லெஃப்ட் ஆட்ரியம் என்று சொல்லக்கூடிய இடது ஆற்கள் நீங்கள் நான்காவது அறையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நான்காவது அறை லிப்ட் வென்டிகிள் நான்காவது அறையையும் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்